ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணிமா கேர் குக்கிங். இன்றைக்கி நம்ம அறந்தாங்கி ஸ்டைல் மீன் குழம்பு தாங்க பார்க்குறோம். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வெள்ளை மீன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன். இந்த மீன் வச்சு தான் செய்ய போகிறோம். இது நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ், தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சது 2 ஸ்பூன். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா காரத்தையும் புளிப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி ஒரு எங்களுக்கு வந்து ஒரு 4-5 டேஸ் வரும். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாது. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ட்ரேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தேங்காயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கறி வடகம், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஏன்னா இது ஃப்ளேவருக்காக தான் வெந்தயம் போடுறோம். ஸோ 1/2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத நீங்கள் வந்து தாளிச்சுட்டு ஊற்றுறீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து மசாலா எல்லாம் போட்டு நம்ம பிசறி வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இதை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு குழம்பு வச்சா போதும். ஸோ அந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் பொரிஞ்சிட்ருக்கு, பொரிஞ்சிடுச்சு. இப்போ வளர்ந்து கறி வடகம் சேர்த்தாச்சு, பொரியட்டும். வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, இது நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாயும் கூடவே சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் இந்த குழம்புல. வெந்தயமும் பச்சை மிளகாவும் இது சூப்பராக இருக்கும். அது கூட கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு, நல்லா வதச்சி விடுங்க. ரொம்ப ஈஸிங்க. எல்லோரும் மீன் குழம்புனோடனே ரொம்ப கஷ்டமும், நான்வெஜ் எப்படி சமைக்கிறது, மீனை வாஷ் பண்ணால் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா வதங்க, இந்த களியில் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணியில் மசாலாலாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மசாலா அதில் சேர்த்துட்டேன். இதுலேயும் நான் மீன் மண்டையும் சேர்த்துட்டேன், ஏன்னா மீன் மண்டை வந்து வேகிறதுக்கு லேட்டாகும். ஸோ நான் அதை வந்து முன்னாடியே சேர்த்துட்டேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாத்திரத்தையும் கழுவி நான் ஊற்றிட்டேன், அவ்வளோதாங்க. இதை மூடி வச்சிடலாம். இந்த இது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும். நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் மீனை சேர்த்துட்டேன். வீட்டில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு, வெள்ளை மீன் ஃபிஷ் ஃப்ரை. கொண்டு நம்ம டேஸ்ட்டுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதாங்க, 1 மினிட் மட்டும் இழுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வேறு எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். சைட் பை எங்களுக்கு வந்து எண்ணெய் குழம்பும் இங்கே தவாவில் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைல சொல்லியிருக்கேன், எண்ணெய் குழம்பு இதுதான். இதில் ஜஸ்ட்டு மண்டே ஒரே ஒரு மீனோட மண்டையை மட்டும் போட்டு வச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம மீன் குழம்பு அறந்தாங்கி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப எம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.